இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக. தேர்தல்னு வந்துட்டா எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு கேட்கறதெல்லாம் பழைய ஸ்ட்ராட்டஜி. பாஜக ஆகிய இந்த கட்சிக்கு மட்டும்தான் நீங்கள் வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்குறது தான் பாஜகவினுடைய புதிய அரசியல் வியூகமாக தந்திரமாக தற்போது இருக்குது. இந்தியா முழுமைக்கும் பாஜகன்ற ஒரே கட்சிக்கு மட்டும்தான் மக்கள் வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு இவங்க என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத கர்நாடக தேர்தலுக்காக இவங்க பண்ண இரண்டு விஷயங்களை நம்ம உன்னிப்பாக கவனித்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு மிக தெளிவாக புரிய வரும் இவர்களுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறது. ஸோ அந்த இரண்டு விஷயம் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாகவும் விளக்கமாகவும் தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கர்நாடக மாநிலத்தில் இந்து மதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்காயத் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தினர் தங்களுக்கு உரிய பங்களிப்பும் இடஒதுக்கீடும் இல்லை அப்படின்னு மிகப்பெரிய போராட்டத்தை பாஜக ஆட்சிக்கு எதிராக அந்த கர்நாடக மாநிலத்தில் நடத்தினாங்க. இது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவே கருதப்பட்டுச்சு. ஸோ இந்த நிலையில் பாஜக தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சுன்னா, இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கக்கூடிய 4% இடஒதுக்கீடை நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்து அந்த 4% இடஒதுக்கீடை வாங்கி இரண்டாக பிரித்து ஒக்காலிக்கா மற்றும் லிங்காயத் அப்படிங்கிற இரண்டு சமுதாயத்தினருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. ஸோ இந்த அறிவிப்பு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்குச்சு. முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய 4% இடஒதுக்கீடை ரத்து பண்ணது நியாயம் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் வரையும் போய் வழக்கு போட்டாங்க. 1990 முஸ்லீம்கள் கல்வியிலும் சமூக ரீதியிலும் பின்தங்கியிருக்காங்கன்னு நீதிபதி அவர்கள் சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையில் 1994 தேவகவுடா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஜனதாதள் அந்த ஆட்சியில் 4% இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தை எந்த விதமான ஆய்வும் எந்த விதமான சென்சஸ் டேட்டாவும் அவர்கள் இப்போ எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்கன்ற எந்த டேட்டாவுமே இல்லாமல் திடீர்னு வந்து 4% இடஒதுக்கீடை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு இந்த பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்கிறது ஏற்புடையதல்ல அப்படின்னு நீதிமன்றத்தில் சொன்னாங்க. அதற்கு அரசு தரப்பிலிருந்து பதில் சொல்லும்போது எதை வேண்டுமானாலும் காரணமாக சொல்லலாம், ஆனால் அவர்கள் அந்த இடத்துல சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, எங்களுடைய கருத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க முஸ்லீம்களுக்கு நாங்கள் ரத்து பண்ண அந்த 4% நியாயமானதா இல்லையாங்கிறது, ஆனால் இது மட்டும் போதாது, நாங்கள் கொடுத்த அந்த லிங்காயத் ஒக்காலிகான்ற அந்த இரண்டு சமுதாயத்தினருக்கு தற்போது அந்த 4% இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுடைய கருத்தையும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு வழக்குறிஞர் அங்கே நீதிமன்றத்தில் சொல்கிறார். இதில் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒக்காலிகா அப்படிங்கிற லிங்காயத் அப்படிங்கிற இந்து மதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டியதை முஸ்லீம்கள் கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தா முஸ்லீம்கள் ஏன் அந்த இரண்டு சமுதாயத்திற்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இங்கே இந்த இரண்டு சமுதாயத்தினரும் இந்துக்களாக இருக்கிறதுனால இந்துக்கள் முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை உருவாகும், ஏன் எங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தீங்க அப்படின்னும், அவர்கள் எங்களுக்கு சேர வேண்டிய இடஒதுக்கீடுன்னு இது பாஜக லிங்காயத் அப்படிங்கிற இரண்டு பேருக்குள்ள இருந்த பிரச்சனையை முஸ்லீம் லிங்காயத்தினர் அப்படிங்கிற பிரிவினையாக பிரித்து அந்த இடத்துல இந்துக்களின் பாதுகாவலர்கள் நாங்கள் தான் அப்படின்னு பிஜேபி தங்களை முன்னிலைப்படுத்தி அந்த வாக்குகளாக அதை அறுவடை செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஆனால் முஸ்லீம்கள் இதற்கு பெரிய அளவில் அங்கே இடம் கொடுக்கல அப்படிங்கிறதே உண்மைதான். ஏன்னா ஹிஜாப் அணிந்துக்கிட்டு கல்வி நிலையங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கமும், அவர்களுக்கு கட்டாய மதமாற்ற தடை சட்டம்னு அவர்களை இன்னொரு பக்கத்திலிருந்து அழுத்தம் கொடுத்தோம். தற்போது ரிசர்வேஷனில் 4% அவர்களுக்கு ரத்து செய்ததோடு அவர்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ லிங்காயத் ஒக்காலிக்கா அப்படிங்கிற சமுதாயத்தினருக்கும் முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு சண்டையை ஏற்படுத்தணுங்கிறது தான் பாஜகவினுடைய நோக்கமாகவே இதில் இருந்துச்சு. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த பாஜகவினுடைய முதல்வர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் 4% இடஒதுக்கீடு ரத்து பண்ணது மட்டும் இல்லை, அவங்கள 10% இந்த இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுங்கிற 10% கோட்டாக்கு கீழே இப்போ அவங்க வந்துருவாங்க, 4 to 10 அப்படிங்கிறது அதிகம் தானே, அந்த கோட்டாக்கு அவங்க போயிடுவாங்கன்னு ஒரு கருத்தெல்லாம் பேட்டியில் சொல்லியிருந்தாரு. இது மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆனதுக்கப்புறம் உண்மையில் பார்க்கணும்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறதுக்கு கீழே ஒருத்தர் தங்களுடைய இடஒதுக்கீடை வாங்கணும்னா 800,000 கீழே ஆண்டு வருமானம் இருக்கணும், 1,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கூட அவர்களுக்கு வீடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ இதுலேயே பல முஸ்லீம்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுரும். இது மட்டும் இல்லாமல் ஒரு 100 to 4 கண்டிப்பாக முஸ்லீம்கள் வருவாங்க அப்படிங்கிற இடஒதுக்கீடு சிஸ்டம் எப்படி இருக்குது, 100 to 10 எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், அதில் பிராமின்ஸ் முதற்கொண்டு முன்னேறிய வகுப்பினர் நிறைய பேர் போட்டி போடும்போது அதில் ஒரு முஸ்லீம் வரணும் அப்படிங்கிறது எப்படி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடை ரத்து பண்ணணும், அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை மறுக்கணுங்கிறது தான் இதனுடைய நோக்கம் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது. கர்நாடக மாநிலத்தில் 13% முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் இருக்குது. ஸோ ஒரு மாநிலத்தில் 13% பாப்புலேஷனை ஒரு கட்சியால் நிராகரிக்க முடியுமா? யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, நாங்களும் முஸ்லீம்களுக்கு பாதுகாவலர் தான், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சும்மா அது கேட்பாங்க இல்லையா. அப்போ 13% இருக்கக்கூடிய ஒரு வாக்கை வந்து எப்படி இவர்கள் விட்டு விடுவாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல கர்நாடக பாஜக என்ன கையில் எடுக்குது, அந்த 13% ஓட்டே எங்களுக்கு வேணாம், நாங்கள் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை கூட போட மாட்டோம், எங்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய இந்துக்களினுடைய வாக்கை கன்சாலிடேட் பண்ணாலே போதும் அப்படிங்கிறது தான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்காங்க. இப்போ இந்த 13% இல்லாமல் மற்றவர்கள் பாஜகவுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு அவர்கள் எந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை ஒரு சூழலை அங்கே உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அமித்ஷா கடந்த டிசம்பர் மாதம் ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார். கர்நாடகா மில்க் ஃபெடரேஷன் அப்படிங்கிறதும் குஜராத்தை அடிப்படையாக வச்சுருக்கக்கூடிய அமுல் அப்படிங்கிற அந்த நிறுவனமும் இனிமேல் இணைந்து பணியாற்றும் கர்நாடகத்தில் அப்படின்னு. இது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கர்நாடக மாநிலத்தில் உருவாக்குச்சு. ஏன் அப்படின்னா, கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 84 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு பால் உற்பத்தியை வந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள், அந்த பால் உற்பத்தியாளர்கள் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 155,000 கோடி ஆண்டுக்கு வருமானம் இதிலிருந்து மட்டும் கிடைக்குது, அந்த கர்நாடகா மில்க் ஃபெடரேஷன் அப்படிங்கிற அந்த கூட்டுறவு சொசைட்டியிலிருந்து. பல்வேறு லட்சக்கணக்கான பால் உற்பத்தியாளர்கள் இதில் தொடர்பில் இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவிற்கான வாழ்வாதாரம் இந்த கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கங்கள் அடிப்படையில் தான் கர்நாடகாவில் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல சம்பந்தமே இல்லாத குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த அமித்ஷா மோடிங்கிறவங்க எல்லாத்தையுமே குஜராத் மாடலாக மாற்றணுங்கிற அந்த திட்டம் வச்சுருக்கிறவங்க, குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த அமுல் அப்படிங்கிற கம்பெனியை கொண்டு வந்து மர்ஜ் பண்ணுறதன் மூலயமா இவர்களை இந்த 155,000 கோடி டேர்ன் ஓவரையும் அந்த ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய 24 லட்சம் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்களையும் அந்த 84 லட்சம் லிட்டர் உருவாக்குற அந்த உற்பத்தியாளர்களையும் தங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய பிரதான நோக்கமாக இருக்குது. இது மிகப்பெரிய குற்றச்சாட்டை மட்டும் நான் சொல்லலை, குஜராத் மாநிலத்தில் ஏற்கனவே இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவே இருந்துச்சு. காங்கிரஸே இல்லாத ஒரு அமுல் சொசைட்டியை அவர்கள் உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். குஜராத் மாநிலத்தில் 1990 ஆரம்பத்தில் இருந்தே அமித்ஷா அவர்கள் கையில் எடுத்த இந்த கூட்டுறவு சங்கங்களை கைப்பற்றுதல் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி குஜராத்தில் பாஜகவை அசைக்க முடியாத சக்தியாக வச்சுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குஜராத்தில் எங்கெல்லாம் இந்த கூட்டுறவு சங்கங்கள் இருந்துச்சோ, இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்தாங்களோ, அவங்க எல்லாரையும் தொழில் ரீதியிலாக வர்த்தக ரீதியிலாக அவர்களை பாஜக கண்ட்ரோல் பண்ணி தங்களுடைய கட்சிக்கு சாதகமாக வாக்கு வங்கியாக அதை மாற்றிருச்சு. இது குஜராத்தில் நடந்த தேர்தலினுடைய அடிப்படையில் வந்த ரிசல்ட். கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்களில் எந்த கூட்டுறவு சங்கங்கள்லையுமே காங்கிரஸை சார்ந்த ஒருத்தர் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலை தற்போது உருவாக்கியிருக்கு, அது செய்திகளாகவும் வந்திருக்கு. ஸோ இது மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு கொடுத்துச்சு. ஸோ அதே போல தான் கர்நாடக மாநிலத்திலையும் லட்சக்கணக்கான வாக்காளர்களை இந்த அமுலோட மெர்ஜ் பண்றதன் மூலமா அந்த தொழில் ரீதியாக அந்த சொசைட்டியை கைப்பற்றி பாஜகவுக்கு வாக்களிச்சாதான் அவங்களால தொழில் செய்ய முடியும், அவர்களுக்கு அந்த பால் உற்பத்தியில மிகப்பெரிய ஒரு லாபம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கும் வகையில் இந்தியா முழுமைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க இந்தியா முழுமைக்கும் வாக்காளர்கள் தங்களுக்கு மட்டும்தான் வாக்களிக்கணுங்கிற ஒரு அழுத்தத்தை கொண்டு வர வகையில் தற்போது இந்த அமுலையும் கர்நாடக மில்க் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நந்தினி அப்படிங்கிற அந்த பால் பிராண்டையும் இணைச்சி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அது மிகப்பெரிய பேக் ஃபயராக இப்போ மிகப்பெரிய போராட்டமாகவே கர்நாடகாவில் வெடிச்சிருக்கு. ஸோ இந்த இரண்டு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முஸ்லீம்களுடைய ஓட்டே வேணாம், முஸ்லீம்களை நாங்கள் தேர்தலில் போட்டிடுறதுக்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டோம், அவர்கள் அல்லாத மற்றவர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள், அதற்கு முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் நடுவில் எந்தெந்த வகையிலலாம் நாங்கள் மோதலை உருவாக்கணுமோ அப்படியெல்லாம் உருவாக்கி விடுவோம், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய தொழில் ரீதியிலாக சொசைட்டி ரீதியிலாக அரசாங்கத்தை முழுவதுமாக சார்ந்திருக்கக்கூடிய வகையில் இங்கே இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கி அதன் மூலயமாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை இந்த ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பாஜக நிறுவ பார்க்குது அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. இது குஜராத்தில் அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ இந்த அளவிற்கு இந்தியா முழுமைக்கும் இனிமேல் பாஜகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்குறதுக்காகவே அமித்ஷா இது மிகப்பெரிய திட்டமாக கொண்டு வந்து எல்லா மாநிலங்களையும் அமல்படுத்திக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ பாஜக எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை கர்நாடகாவில் கொண்டு வந்திருக்காங்கங்கிறத பார்த்தாலே நம்ம எந்த அளவிற்கு இந்த கட்சிக்கிட்ட இருந்தோம் இவர்கள்கிட்ட இருந்தோம் ஒரு மாநில சுயாட்சியை பாதுகாக்கிறதுக்காகவும் மாநிலங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விவசாயிகளையும் பால் உற்பத்தியாளர்களையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு புரியும். ஸோ இந்த விஷயத்தில் கர்நாடகா மில்க் ஃபெடரேஷனுக்கு நிச்சயமாக நம்ம உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் பாஜக தற்போது இந்தியா முழுமைக்கும் அவர்களுக்கு மட்டும்தான் வாக்களிக்கணும்னு உருவாக்குற இந்த சூழல் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தந்திரமான விஷயங்கள் குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தொடர்ந்து குறுக்கு விசாரணை சேனலோட இணைந்திருங்க. நன்றி.